+2 பொதுத் தேர்வு ரிசல்ட் இன்று காலை 9:30 வெளியீடு. மாணவ மாணவிகளின் செல்போன் எண்களுக்கு முடிவுகளை அனுப்ப அரசு தேர்வுகள் இயக்ககம் ஏற்பாடு. உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு செல்ல காலை 6 முதல் இ பாஸ் பெறலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ பாஸ் வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டின் 16 இடங்களில் சதமடித்த அக்னி வெயில். அதிகபட்சமாக கரூர், பரமத்தி மற்றும் ஈரோட்டில் 110 ஃபாரன்ஹீட் பதிவு. காஞ்சிபுரம் அருகே அதீத வெப்பத்தால் வடமாநில கட்டடத் தொழிலாளி உயிரிழந்த சோகம். ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படாமல் தவிர்க்க அதிகளவு நீராகாரம் எடுத்துக் கொள்ளலாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல். விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் பரவலாக கோடை மழை. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் உற்சாகம். தேர்வு சற்று எளிமையாக இருந்ததாக பெரும்பாலான மாணவர்கள் கருத்து. கேள்விகள் நேரடியாகவே அமைந்ததால் குழப்பமின்றி எழுதியதாக மகிழ்ச்சி. கொஞ்சம் லெந்தி ஃபிசிக்ஸ் எல்லாமே கேட்ட க்வெஸ்சன்ஸ் பிராக்டீஸ் பண்ண மாதிரியும் வந்துச்சு. புரிஞ்சு படிச்சா இன்னும் கொஞ்சம் எழுதிருக்கலாம். கஷ்டமா இருக்குமா எனக்கு தோணல. மாடரேட்டா தான் இருந்துச்சு. இவ்வளவு ஈஸியா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. லாஸ்ட் 10 க்வெஸ்சன்ஸ்ல மட்டும் ஒரு 2 க்வெஸ்சன்ஸ் ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டஃப்பா இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. நான் ஆன்சர் பண்ண முடியாது அந்த மாதிரி எல்லாம் நினைச்சேன். லைட்டா ட்விஸ்ட் பண்ணுவாங்க சொன்னாங்க. பட் ஆனா இந்த வருஷம் எதுவும் ட்விஸ்ட் பண்ண மாதிரி எதுவுமே இல்ல. டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் தான் புக்ல இருந்து. ராஜஸ்தானில் நீட் தேர்வுக்கு முன்பாகவே வினாத்தாள் கசிந்ததாக வெளியான புகாருக்கு தேசிய தேர்வு முகமை மறுப்பு. மாலை 4 மேல் இணையத்தில் வெளியானதால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என விளக்கம். மூன்றாம் கட்ட தேர்தல் நடக்கும் 94 மக்களவைத் தொகுதிகளுக்கான பரப்புரை நேற்றுடன் நிறைவு. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பிரதமர் மோடி, ராகுல் காந்தி. அயோத்தி ராமர் கோயிலில் ஆரத்தி எடுத்து வழிபாடு நடத்திய நரேந்திர மோடி. 2 தொலைவிற்கு வாகன பேரணியில் ஈடுபட்ட பிரதமரை உற்சாகமாக வரவேற்ற பாஜகவினர். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பிரதமர் மோடி இடஒதுக்கீட்டு முறையை ஒழித்து விடுவார். தெலங்கானாவின் அடிலாபாத் நகரில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் ராகுல் காந்தி விமர்சனம். MS விஸ்வநாதனா, கண்ணதாசனா என்ற கேள்விக்கு தனது பாணியில் பதிலளித்த வைரமுத்து. இளையராஜா பற்றிய கேள்விக்கு பதிலளிக்காமல் தவிர்த்தார். எட்டு ஆண்டுகளாக திருமணம் செய்ய மறுத்த இளைஞரை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கரம் பிடித்த பெண். உளுந்தூர்பேட்டையில் காவல் நிலையம் அருகே கோயிலில் நடந்த திருமணத்தில் வேண்டா வெறுப்பாக காதலிக்கு மாலையிட்ட காதலன். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்களில் நேரடியாக விண்ணப்பங்களை பெறலாம் எனவும் அறிவிப்பு. சித்திரை திருவிழாவையொட்டி ஸ்ரீரங்கம் கோயிலில் வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய நம் பெருமாள். கோவிந்தா முழக்கத்துடன் தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள்.
ஆபாச வீடியோ விவகாரத்தில் பிரஜ்வாலுக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் பிறப்பித்தது சிபிஐ. பஞ்சாப் அணிக்கு எதிரான ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் 28 ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே வெற்றி. ஐபிஎல் வரலாற்றில் 150 கேட்சுகளை பிடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார் மகேந்திர சிங் தோனி. லக்னோவுக்கு எதிரான ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா அபார வெற்றி. 98 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றதால் புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திற்கு பின்தங்கியது லக்னோ. 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியாகிறது. தமிழ்நாட்டில் 413,000 மாணவிகள், 358,000 மாணவர்கள் மற்றும் ஒரு திருநங்கை உட்பட 772,000 பேர் 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர். இவர்களில் 21,875 தனித் தேர்வர்களும் அடங்குவர். கடந்த மாதம் 2 தேதி தொடங்கி 13 தேதி வரை விடைத்தாள் திருத்தும் பணி நடைபெற்றது. திட்டமிட்டபடி விடைத்தாள் திருத்தும் பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அறிவித்தபடி இன்று காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளன. மாணவ மாணவிகள் வீட்டிலிருந்தபடியே தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளும் வகையில் அவர்கள் கொடுத்துள்ள செல்போன் எண்களுக்கு தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படவுள்ளன. இதேபோன்று அரசு தேர்வுத்துறை இணையதளங்களான www.tnresults.nic.in மற்றும் www.dge.tn.nic.in ஆகிய தளங்களிலும் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ள முடியும். உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு செல்வதற்கான இ பாஸ் விநியோகிக்கும் இணையதளம் காலை 6 மணி முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இ பாஸ் நடைமுறையால் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. கோடை காலங்களில் தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் வாகன நெரிசல், விடுதி அறைகள் பற்றாக்குறை, உணவு பெறுவதில் சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் எழுகின்றன. இதனை கருத்தில் கொண்டு சுற்றுலா பயணிகள் வருகையை முறைப்படுத்த இ பாஸ் முறையை அமல்படுத்துமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அரசுக்கு உத்தரவிட்டது. அதன்படி நாளை முதல் ஜூன் 30 தேதி வரை உதகை மற்றும் கொடைக்கானல் செல்வோருக்கு இ பாஸ் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டது. இதற்காக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் epass.tnega.org என்ற இணையதளம் வாயிலாக இ பாஸ் பெறும் நடைமுறை இன்று காலை 6 மணி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதில் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தொலைபேசி எண்களை அடிப்படையாக வைத்து விண்ணப்பிக்கலாம் எனவும், வெளிநாட்டு பயணிகள் தங்களின் இமெயில் முகவரியை பயன்படுத்தி இ பாஸ் பெறலாம் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பெயர், முகவரி, எத்தனை பேர் செல்கிறீர்கள், எந்த தேதி முதல் எந்த தேதி வரை தங்கியிருப்பீர்கள், இருசக்கர வாகனம், கார், வேன், பேருந்து என எந்த வாகனத்தில் பயணம் செய்கிறீர்கள், பெட்ரோலில் இயங்கும் வாகனமா அல்லது டீசலில் இயங்கும் வாகனமா என்ற கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் எனவும், இதற்கு பதிலளித்தவுடன் எவ்வித தாமதமோ காத்திருப்போ அல்லது அனுமதியோ தேவையின்றி உடனடியாக ஆட்டோ ஜெனரேட் முறையில் எளிதாக இ பாஸ் கிடைக்கும் எனவும் தமிழ்நாடு அரசின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 3 வகையான அடையாள கோடுகளுடன் இ பாஸ் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி உள்ளூர் மக்களுக்கு பச்சை நிறத்திலும், வேளாண் விளைபொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள், அடிப்படை தேவைகள் மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு நீல அடையாள கோடுடனும், சுற்றுலா மற்றும் வணிக ரீதியான வாகனங்களுக்கு ஊதா நிற அடையாள கோட்டுடனும் இ பாஸ் வழங்கப்படும் என ஆட்சியர் பூங்கொடி தெரிவித்துள்ளார். கொடைக்கானலைச் சேர்ந்த மக்கள் வாகனத்தின் அசல் பதிவு சான்று, இன்சூரன்ஸ் மற்றும் மாசு கட்டுப்பாட்டுக்கான புகை பரிசோதனை சான்று ஆகியவற்றுடன் வத்தலகுண்டு ஆர்டிஓ அலுவலகம் அல்லது வெள்ளி நீர்வீழ்ச்சி அருகே அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சேவை மையத்திற்கு சென்று நிரந்தரமாக வைத்துக் கொள்ளக்கூடிய உள்ளூர் இ பாஸை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவுறுத்தியுள்ளார். நாளை முதல் கொடைக்கானலுக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருகே அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியில் இ பாஸ் சோதனை முடித்த பின்னரே அனுமதிக்கப்படும் எனவும், இதற்காக நகராட்சி அலுவலர்கள், வட்டார போக்குவரத்து துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி குறிப்பிட்டுள்ளார்.
இதேபோல நீலகிரி மாவட்ட எல்லைகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளில் பணியாற்ற 100 பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக நீலகிரி ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். எனினும் உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு அரசு பேருந்துகளில் செல்வோர் இ பாஸ் பெற வேண்டிய அவசியம் இல்லை என தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. வாகனங்களை முறைப்படுத்தி சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்வதற்காகவே இ பாஸ் நடைமுறை பின்பற்றப்படுவதாகவும், இதனால் பயணிகளுக்கு எந்தவித தொந்தரவும் அச்சமும் ஏற்பட வாய்ப்பு இல்லை எனவும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது.